நம்ம நிறைய வெரைட்டியில பாயசம் சாப்பிட்டுருப்போம். இப்போ நம்ம புதுசாக அவுல எப்படி பாயசம் செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸியாக 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிற அவுல் பாயசத்துக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அவுல் அவுல் வந்து நம்ம எப்பவுமே லேசான அவுள் தான் எடுத்துக்கலாம் பாயசத்துக்கு, ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் சர்க்கரை வந்து 2 கப் அளவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்மெல்லுக்காக கொஞ்சம் ஏலக்காய் மற்றும் சர்க்கரை பொடி செஞ்சு வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் பால் 1 கப்பு, அப்புறம் நெய் தேவையான அளவு, அப்புறம் முந்திரி திராட்சை. இப்போ நம்மளுக்கு கடாய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம 1 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம 1 கப் அவுல் போட்டுக்கலாம். நல்லா தீயாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு அவுல் வந்து நல்லா கலர் மாறிடுச்சு, பொன்னிறமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்த கப்லேயே 2 கப் அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அவுல் வந்து அடியில் போயிடுச்சு. நம்ம 2 ஆர் 3 மினிட்ஸ் நல்லா அது வேகட்டும். இப்போ நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது அவுல் வந்துடுச்சான்னு நம்ம பார்த்துக்கலாம். அவுல் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு, நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சர்க்கரை 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சர்க்கரையெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் ஏலக்காயும் சர்க்கரையும் ஸ்மெல்லுக்காக பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ள ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து இப்போ நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சின்ன பேனில் முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். நம்ம இந்த திராட்சையெலாம் நல்லா பலூன் மாதிரி வர வரைக்கும் நல்லா நம்ம நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திராட்சையில் நல்லா நம்மளுக்கு பலூன் மாதிரி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை பாயசத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நம்ம இப்போது 1 கப் பால் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு குயிக்காக ஈஸியான அவுல் பாயசம் டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கடாய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம 1 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம 1 கப் அவுல் போட்டுக்கலாம். நல்லா தீயாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு அவுல் வந்து நல்லா கலர் மாறிடுச்சு, பொன்னிறமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்த கப்லேயே 2 கப் அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அவுல் வந்து அடியில் போயிடுச்சு. நம்ம 2 ஆர் 3 மினிட்ஸ் நல்லா அது வேகட்டும். இப்போ நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது அவுல் வந்துடுச்சான்னு நம்ம பார்த்துக்கலாம். அவுல் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு, நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சர்க்கரை 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சர்க்கரையெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் ஏலக்காயும் சர்க்கரையும் ஸ்மெல்லுக்காக பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ள ஆட் பண்ணிக்கலாம்.
சக்கரை வந்து இப்போ நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சின்ன பேனில் முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். நம்ம இந்த திராட்சையெலாம் நல்லா பலூன் மாதிரி வர வரைக்கும் நல்லா நம்ம நெய்யோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திராட்சையில் நல்லா நம்மளுக்கு பலூன் மாதிரி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை பாயசத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நம்ம இப்போ ஒரு கப் பால் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு குயிக்காக ஈஸியான அவல் பாயசம் டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு.